ಮತ್ತೆ ಅಮ್ಮ ಮಾಡ್ತಾರೆ. ತಮಿಳು ತೆರೆಪಡ ತಯಾರಿಪಡ ಸಂಗತಿ ತಲೆಗಳು ಸರಿ ಏನು ರಾಮಸ್ವರು ಪೂರ್ಣ ಚಂದ್ರ ಪ್ರಕಾಶ್ ಅವರಲ್ಲಿ ಮೇಳೆ ಕಲಿಕ್ರು. ಅಡತದಾಗ ತೆಲುಗು ಫಿಲಿಂ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಕೌನ್ಸಿಲ್ ತಲೆವರ್ ಸಿ ಕಲ್ಯಾಣ್ ಅವರಲ್ಲಿ ಮೇಳೆ ಕಲಿಕ್ರು. ಸಂಘಟನೆ ತುಣೈ ತಲೆವರ್ ನಂದಗೋಪಾಲ್ ಅವರಲ್ಲಿ ಮೇಳೆ ಕಲಿಕ್ರು. தமிழ் திரைப்பட தயாரிப்பாள சங்கத்தை சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் திரு முக்தா சீனிவாசன், ராமநாராயணன் ஆகியோர் படங்களை பெருமை அமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். அவர்கள் மலர் கொடுத்தவர்கள் பெப்சி சார்பில் சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் செயலாளர் சிவா அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்கிறார். கில்டு தலைவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்ததாக இயக்குநர் ஹரிராஜன் அவர்கள். அடுத்தது நடப்பு தயாரிப்பு சங்கம் சார்பில் திரு டி ஜி தியாகராஜன் அவர்களும் டி சிவா அவர்களும் மரியாதை செய்கிறார்கள். டிஜிட்டல் பிலிம் அசோசியேஷன் பிரசிடென்ட் கலைப்புலி சேகர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்கிறார். தயாரிப்பாளர் சங்கத்தின் சொசைட்டி சார்பில் விடியல் ராஜு அவர்கள் மரியாதை செய்கிறார். அவர்கள் மரியாதை செய்கிறார். தலைவர் அவர்களுக்கு அடுத்து ஸ்டன்ட் யூனியன் சார்பில் அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சொல்லிட்டேன் பிரகாசம் சார். அவரது புதல்வர் ரவி அவர்கள் இப்பொழுது அமைச்சர் அவர்களிடமிருந்து நினைவு கடத்தை பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே முரளிதரன் அவர்களுக்கு தலைவர் ராமசாமி அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசோதனை வழங்குவார். கேஆர்ஜி முன்னாள் தலைவர் கேஆர்ஜி அவரது சார்பில்
முன்னாள் தலைவர் இப்ராஹிம் ராவுத்தர் சார்பில் சவுந்தர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பு முன்னாள் தலைவர் சத்யஜோதி டிஜி தியாகராஜசன் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் நினைவு கடையும் வழங்குவர். தலைவர் ராமசாமி அவர்கள் சால்வி அணிவிப்பார்கள். அடுத்ததாக முன்னன் அவரது சார்பில் அவரது மகன் இன்னாள் தலைவர் ராமசாமி அவர்களுக்கு அமைச்சர்கள் சால்வை அணித்து நினைவு கடிதத்தை வழங்குவார். திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சார்பில் எச் முரளி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். முன்னாள் தலைவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சார்பில் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் எஸ் முரளி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது நமது தலைவர் சால்வை அணிப்பார், அமைச்சர் அவர்கள் நினைவு கடையை மடங்குவார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கு தலைவர் ராமசாமி அவர்கள் சால்வை அணிவிப்பார், அமைச்சர் அவர்கள் நினைவு கடையை மடங்குவார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் சார்பில் திரு டி சிவா அவர்கள் பெற்றுக்கொள்வர். வரவேற்புரையாற்றுவர். இந்த சிறப்பாளராக கலந்து கொண்டு விழா நாயகனாக வீற்றிருக்கிற மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முரளி அவர்களே, பொருளாளர் ஐயா சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்களே, துணைத் தலைவர் நண்பர் கதிரேசன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற முன்னாள் தலைவர்களே, திரையுலக பெரியோர்களே, நிர்வாகிகளே, இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று பெருதிரளாக வந்திருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களே மற்றும் ஊடக பத்திரிகை துறை நண்பர்களே, உங்களை அனைவரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இடிது வருக வருக வரவேற்கிறதே. நல்ல நேரத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது திரையுலகத்திற்கு பையனூரில் 110 ஏக்கர் நிலம் வழங்கி திரையுலகத்தை மென்மேலும் செழிக்க பல்வேறு உதவிகளை செய்தார்கள். அதேபோல் அவர் வழிவருந்திருக்கிற நம்முடைய தளபதி முதலமைச்சராக இருந்திருக்கிற காலகட்டத்தில் திரையுலகத்தின் சார்பாக எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் உங்களிடத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் மனுவாக தர இருக்கிறார்கள். அருள் கூர்ந்து திரையுலகம் என்றைக்குமே உங்கள் பின்னால் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய பின்னால் அணிவகுத்து நிற்கும். அதேபோல் தமிழ் திரையுலகத்திற்கு நீங்கள் எண்ணற்ற சேவையை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு அனைவரையும் வருக வருக என கூறி தமிழ் திரைப்பட தயாரி